Vairanenjam, Vairanenjam. வேண்டா அத்தை, என்கிட்ட விளையாடாதீங்க. சக்தி சாதாரணமானவை இல்லை. வரட்டாத்த பாக்கியம், எத்தனை நாளைக்கு தான் அத்தைகிட்ட என்னை பத்தி போட்டு கொடுப்ப? ஒரு சேஞ்சுக்கு என்னை பத்தி புரியற மாதிரி அத்தைகிட்ட சொல்லு. பாட்டியோட மாயமா ஆசிரமத்துக்கு போனப்போ மாயமா பவானியோட அம்மானு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பவானி எதுக்கு போலீஸ் ட்ரெஸ்ல அத்தைய பார்க்க வந்தா? எல்லாத்தையும் யோசிச்சு கூட்டி கழிச்சு நானா ஒரு கதையை விட்டேன். அத்தை அப்படியே அடங்கிட்டாங்க. பவானிய பத்தி பயம் இருக்கிற வரைக்கும் அத்தை நம்ம பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டாங்க. மாமி பாத்தோ இல்லையோ என் பொண்டாட்டியோட புத்திசாலித்தனத்தை? பொண்டாட்டிக்கு ஐஸ் வைக்கிறதுல இவர மாதிரி ஒருத்தர பார்க்கவே முடியாது மாமி. உனக்கு என்னடா, அவன் பொண்டாட்டிய அவன் ஐஸ் வைக்கிறான், நோக்கி என்ன ஜலசியா இருக்கா? அதுதான் பிரச்சனையா மாமி. காலா காலத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நானும் ஜாலியா இருப்பேனா இல்லையா? ஏன்டா இப்படி கல்யாணம் கல்யாணம் அலையற? என் ஃபீலிங் உங்களுக்கு எங்க புரிய போகுது? கவலைப்படாத அண்ணாமல, கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மா. இந்த விஷயத்துல மாமி கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்க. பொண்ணு எப்படி இருக்குன்னு மாமி கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். யார் மாமா பொண்ணு? நான் போன பிறகு அப்புறம் தனியா கேட்டுங்க. வரட்டா? வெக்கத்தை பாரு. அவனுக்கு என்ன மாமி இது? அண்ணாமலை இப்படி வைக்கப்பட்டுட்டு போறான். அவன் ஒரு லூசு, கிடக்குறான் வா, எதையாவது சொல்லின்னு இருப்பான். ஏய், என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? வந்ததும் வராதுமா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்வேன் பாட்டி? பதிலுக்கு பதில பேசிக்கிட்டு இருந்த கொமட்டில குத்திருவேன். பாருடி லவ் லெட்டர பாட்டி. இந்த வயசுல உனக்கு யார் பாட்டி கொடுத்தா? ஏய், கரெக்டா கோவம் வந்துடும் எனக்கு. கிண்டல் பண்றதெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த விளையாட்டு பத்தி எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. இப்ப வந்ததுல இருந்து எதுக்கு தாம் தும்னு குதிச்சிட்டு இருக்க? முதல்ல அத சொல்லு. ஏய், அன்னைக்கு கோயில்ல பார்த்தோம்லடி, தாடியோ கேடியோ, அவன் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான். அதுவும் யாருகிட்ட? என்கிட்டயே கொடுத்து அனுப்பியிருக்கான். உங்க முதலாளி அம்மாவை காதலிக்கிறேன், என்னை பத்தி எடுத்து சொல்லி இந்த லெட்டரை கொடுன்னு என்னையே தூது விட்டுருக்காண்டி. காலேஜுக்கு படிக்க போறியா காதலிக்க போறியா? ஜேடி லெட்டர் கொடுத்ததுக்கு என்ன ஏன் பாட்டி திட்டுற? அவன் பேரை பாரு, கேளியும் மாலின்னு. அவன் மூஞ்சியும் மொகரக்கட்டையும். அங்கேயே அவனுக்கு கன்னத்துல ஒன்னு கொடுத்து என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, நான் மலரோட பாட்டின்னு சொல்லியிருப்பேன். அவனை சொல்லி என்ன பண்ணியா? நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம தான் கண்டிக்கணும்னு வந்துட்டேன். நல்ல வேலை பாட்டி உண்மைய சொல்லல. டாய் முழிக்காத. ஏற்கனவே உங்க அக்கா நந்தினி காதலிச்சு வயித்துல சுமந்துகிட்டு வந்து நின்னா, அந்த கதை உனக்கு தெரியும்ல. அவளுக்காவது வாழ்க்கை விட்டு கொடுக்கறதுக்கு உங்க அக்கா சக்தி இருந்தா, நீ இந்த காதல் கீதல் சுத்திக்கிட்டு தெரிஞ்ச அப்புறம் நீ தெருவுலதான் நிக்கணும். அவன் உன்னை பெரிய கோடீஸ்வரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சது உன்னை விட்டு ஓடி போயிருமான். முதல்ல படிக்கிற இடத்துல பணக்காரி பணக்காரின்னு சொல்லி வச்சிருக்க இல்ல, அந்த வெட்டி பந்தாவெல்லாம் விட்டுட்டு உண்மையை சொல்லு, உருப்படுவ. அந்த பய உன் பின்னால சுத்துறது உங்க அப்பனுக்கோ சக்திக்கோ தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமில்ல? நீ படிச்சது போதும்னு எவனையாவது ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பார்த்து நடந்துக்கோ. காலேஜுக்கு போனோமா படிச்சமானு இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. இப்பவாவது உன்னை தனியா கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இனியும் இப்படி நடந்துகிட்டு இருந்தா உங்க அப்பங்கிட்டையும் சக்திகிட்டையும் சொல்லிவிடுவேன். ஜாக்கிரத.
இந்த வயசுல பாட்டிக்கு என்ன தெரிய போகுது? இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தா ஒண்ணும் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒண்டி கொடுத்து நடத்த வேண்டியதான். ஜேடி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், காலேஜ்ல அவ்வளோ பொண்ணுங்க இருக்கிறத விட்டுட்டு எனக்கு மட்டும் லவ் லெட்டர் கொடுத்துருக்காரு. இதை நினைச்சு பாராட்டுறதை விட்டுட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போகுது பாட்டி. சே, ஹாய் மலர், ஐ லவ் யூ. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கும் என்ன பிடிச்சிருந்தா உன் பதில இதே மாதிரி லெட்டர் மூலமாவோ இல்லை ஃபோன் மூலமாவோ, அதுவும் இல்லைனா நேர்லையாவது சொல்லு. உன் காதலுக்காக காத்திருக்கும் உன் ஜேடி. இது எப்படி இருக்கு? இது சுமாரா தான் இருக்கு. இன்னொன்னு காட்டுங்க. இது உனக்கு பிடிச்சிருக்கா? போட போறது நீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. எவ்வளவு பாயுது? 750 மேடம். பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம். வாங்க. பாருங்க யார் வருதுன்னு. அது அந்த வீடியோல பார்த்தோமே, ஆனந்தோட அந்த பொண்ணு பிரியா, அது பொண்ணு தானே? ஆமா, அவளேதான். அவகிட்ட நான் பேசுறேன். பிரியா, புரியலையே. உன் நிலைமை எனக்கு புரியுது. இங்க வச்சு எதுவும் நம்ம பேச வேண்டாம், வா வீட்டுக்கு போய் பேசலாம். எங்கேயும் நான் வரல, தயவு செஞ்சு என்ன விடுங்க. உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். உங்க ஆத்துக்கு போனா எல்லாத்தையும் நல்லபடி பேசி முடிச்சிடலாம், அதுக்கு தான். தயவு செய்து போலாம். முதல்ல உன் வீட்டை காட்டு, அங்க போய் பேசிக்கலாம். இத பாருங்க, வீட்டுக்கு போகலாம் பேசலாம், என்ன முடிவு வேணா எடுங்க. ஆனா ஆனந்த் தான் எனக்கு எல்லாமே. இந்த குழந்தைக்கு அப்பா ஆனந்த் தான். சரி வாங்க போவோம். என்னமா வேணும்? என்னமா தள்ளி விட்டு எங்க ஓடுறேன்?
வாங்க போய் பார்க்கலாம். யாருனே தெரியல உள்ள ஓடிட்டு இருக்கா. என்னாச்சுங்க? யாருன்னு தெரியலமா, ஒரு பொண்ணு உள்ள வந்தா திடீர்னு என்ன பிடிச்சி தள்ளிட்டு உள்ள ஓடிட்டாமா? அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுமா அவ யாருன்னு. ஆமா, நீங்க யாருமா? அது நாங்க ரோட்ல போயிட்டு இருந்தோம், திடீர்னு உள்ள சத்தம் கிடைச்சு அதான் வந்தோம். இப்படியே வெளியில போலாமா? போலாமா, போலாம். கையில கிடைச்சோம், ஏமாத்திட்டு போயிட்டாலே. ஆனந்த் தான் குழந்தையோட அப்பான்னு அடிச்சு சொல்றாளே, நந்தினி வாழ்க்கை நினைச்சாதான் பயமா இருக்கு. இந்த பிரியா மாசமா இருக்கா? என் தங்கச்சி வாழ்க்கையை பங்கு கேட்டு வந்து நின்னா? என் தங்கச்சி நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நம்ம தான் இப்போ ஆளை பார்த்துட்டோம் இல்லையோ, இந்த ஏரியாவில் தான் எங்கேயாவது இருப்போம். இப்படியும் தேடி கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துருவோம். வா போகலாம். மகேஸ்வரி, ஏமா இவருக்கு என்னமா குறைச்ச? ஆள் லட்சணமா இருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, இதை விட என்னமா தகுதி வேணும்? இத்தனை வருஷமா உன்னை காதலிக்கிறாருன்னு வேற சொல்ற, உனக்கு பொருத்தமான மாப்பிள்ள இவர் தான் மகேஸ்வரி. பேசாம ரவிய கல்யாணம் பண்ண ஒத்துக்கம்மா, அப்பதாம்மா 3.5 கோடி மகேஸ்வரங்கிட்ட இருந்து வாங்க முடியும். பணம் பணம்னு பேசுறீங்களே தவிர ஒருத்தர் கூட என் மனசு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. இத்தனை வருஷமா மகேஸ்வரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் மனசுக்குள்ள கற்பனை கோட்டை கட்டி வச்சிருந்தேன். இப்ப திடீர்னு வந்து இன்னொருத்தனை கட்டிக்கொண்ட எப்படிப்பா? ஏண்டி ஓ மனச பத்தி மட்டுமே நீ பேசிட்டு இருக்கே, பெத்தவங்க எங்களை பத்தி நீ யோசிச்சு பாக்க மாட்டியாடி? காலம் போறவங்க இப்படியே இருப்பியா? இப்பவே உனக்கு கல்யாணம் பண்ற வயசு தாண்டியாச்சு, கொஞ்ச நாள் போச்சுன்னா எவனும் கட்டிக்க மாட்டாண்டி. ஏண்டி எங்க மனசாட்சி உடுத்துற மாதிரி எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்க போறியா? மகேஸ்வரி உன் வயசு பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களை பெத்தெடுத்துட்டு சந்தோஷமா இருக்காங்க, எங்களுக்கும் பேரன் பேத்திகளை கொஞ்சணும்ன்ற ஆசை இருக்காதா? எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீ கொடுக்கவே மாட்டியா? நீ விரும்புறவனை விட உன்னை விரும்புறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நாங்களும் நிம்மதியா இருப்போம். எங்க நீங்க போய் மகேஸ்வரன்ட்ட பேசுங்க, நான் இவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு வரேன். ஏய் எப்படியாவது ஒத்துக்க வச்சிடுறே, நம்ம எதிர்காலமே அதுல தாண்டி இருக்கு. அதான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. ஹலோ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. போங்க, பேச விட மாட்டீங்க. மகேஸ்வரி நான் சொல்றது கொஞ்சம் கேளு, புரிஞ்சுக்கோ. பெத்தவங்க எங்க ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டியா? அம்மா இது பாருமா, ஓ நல்லதுக்கு தாமா நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், எங்க பேச்சு கேளுமா? வா வா வா. அத்த வா. பாப்பா என்னத்த ஒரு மாதிரியா இருக்கீங்க? அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. கோவமா? யார் மேல கோவம்? எல்லாம் வழக்கம் போலதான், நாம மூணு பேரும் ஒரே இடத்துல இருந்தா யார பத்தி பேசுவோம்? சக்தியை பத்தி தானே, சக்தி மேலதான் பாப்பா கோவம். இன்னைக்கு கையும் களவுமா மாட்டினீங்க. இப்பவே இந்த அண்ணா மேல போறான், டேப் ரெக்கார்டர் எடுக்கிறான், நீங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்றான். நம்ம சொன்னா நம்ப மாட்டாங்கல்ல. சக்தியம்மாவுக்கு அவங்க தங்கச்சி எவ்வளவு தப்பானவங்கன்றத டேப் ரெக்கார்டர் போட்டு தான் புரிய வைக்கணும். சக்தியம்மா எப்படி அந்த மதன் பாபா வீடியோ எடுத்து மிரட்டினாங்களோ அதே மாதிரி இந்த அண்ணாமலை அந்த நந்தினி அம்மாவை. அப்புறம் பாருங்க வேடிக்கை. ஐயோ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தான் இந்த டேப் ரெக்கார்டர் எங்கே வச்சு தெரியல. அப்போ எங்கே இருக்கு? இப்போ ஓரளவு குக்கரில் இருக்குமோ? சே எம் இங்கே இருக்கா பாப்போ. எங்கள் தலைகாணி இங்கே இருக்கு, நல்லா வருஷமாக மாட்டினீங்க. பாப்பா இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு. நந்தினி உங்க அக்கா என்கிட்டே சவால் விட்டுட்டு போறா, ரொம்ப திமிரா பேசுறா, என் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம பேசிட்டு போறா. ஆமா பாப்பா. அம்மா இப்படி டென்ஷனாய் நான் பார்த்ததே இல்லை. அந்த சக்தி வந்து பேசிட்டு போனதுல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு ஏற்கனவே தலைவலி வேற. சீக்கிரமே ஏதாவது பண்ணணும் நந்தினி, இன்னும் பொறுமையா இருந்தா நான் நீ ஆனந்த் மூணு பேர் தெருவுக்கு தான் வரணும்.
சக்தி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கட்ட. வைரமாமாவுக்கு முதல் சம்சாரமா ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அப்பதான் சக்தியை டம்மியாக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், பவானியை பாக்குறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அவளால மட்டும்தான் நாம நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ண முடியும். அடி பாவி, கூட பிறந்த பொறப்பாணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டவாளம் தண்டவாளம் ஏறப்போகுது. வைரமாமாவுக்கு முதல் சம்சாரமா ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டா சக்தியோட திமிரு தானா அடங்கிடும். இன்னொருத்தி உரிமை கொண்டாட வந்துட்டானா அவளால எப்படி இந்த வீட்டுல இருக்க முடியும்? அதுக்கப்புறம் உங்களையும் என்ன எப்படி மிரட்ட முடியும்? தானா வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான். அதனாலதான் சொல்றேன், பவானியை சந்திக்கிறதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. பவானி மூலமா வைரமாமாவுக்கு முத தரம் நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை நீங்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா ரெண்டாம் தரமான சக்திய இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நான் பொறுப்பு. அத்த நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த நந்தினி இருக்கிற வரைக்கும் சக்தியால உங்களை எதுவும் பண்ண முடியாது. தலைவலின்னு சொன்னீங்களே, போய் மருந்து குடிங்க, எல்லாம் சரியாயிடும். சத்தியம்மாவை அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்றீங்க? இப்பவே இந்த டேப்பரை காட்டுற சத்தியம்மாவுக்கு போட்டு காட்டுறேன், அப்புறம் தெரியும் அருமை தங்கச்சியோட முகத்தர எப்படி கிளிய போகுதுன்னு. யார் யாரெல்லாம் இந்த வீட்டில் இருக்க போறாங்க இல்லைன்றதெல்லாம் போக போக புரிய போகுது. டே அண்ணாமலை கலக்கிட்டடா. ஆ இதெல்லாம் அவருக்கு தான் வரும், நம்ம ஸ்ட்ரைட்டாக சாப்பிட வேண்டியதான்.